Hello guys, now we are going to Motoverse 2024 Royal Enfield Scram 440 launch. Well, now in the 440 and the Maverick and Hero Harley Davidson 440, but under the Nangalore one day consider Royal Enfield Scram 440 launch. This is the video is all about first look, first impression. The Pagabro, Wanga, video Gulapogala. In the engine, the Roma Patana Usha, Yena, Himalayan 411 Patina, only 78 mm, 86 mm stroke, but in the 440 patina 3 mm increase, that is 81 mm, 4 and 86 mm stroke. This is 442 cc easily achieve. And in this one, 25.4 bhp produced and 34 Nm torque produced. So in this one, performance torque bhp that is a basic 30 Nm torque. You can start at 2500. And that is the BHP peak. You can feel the maximum torque in the BHP. So that is the range. So especially Scram, on road, off road. City, you can see the top gear, normal. Shorter gear larnala seri mild acceleration la pomudi ana mid range low range romba arumaiya ave tune panni vechirukranga idhu da engine adutha padiya pathina indha vandiyoda ground clearance ungalku 200 mm kuduthirukranga which is like insane. So 200 mm vandu romba periya oru massive ana jump ne solla city la endha edathilume ungalku thattadhu ennoda height pathina 6 feet height irukra na ukandirukran. So 795 mm இருந்தாலும் 200 mm ground clearance இருந்தாலும் என்னோட லெக் பிளான்டடா வைக்க முடியுது. And C2 வந்துட்டு இங்க பேக்ல ஒரு ஸ்டெப் இங்க இருக்கு, குஷனிங்காவும் இருக்கு, ரொம்ப நல்லாவும் இருக்குது. And அடுத்து பாத்தீங்கன்னா, சோ again நீங்க பாத்துருக்க இந்த ஸ்கிராம் 440ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 speed gear box கொடுத்திருக்காங்க. And உங்களுக்கு oil cooler இங்க வந்திருக்கு சைடுல வச்சிருக்காங்க, which is like very improved. Yes, அவங்க ரொம்பவே இருந்து ரொம்பவே எப்படி சொல்றதுக்கு யோசித்து நிறைய ஐடியாஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டில் என்னோட லேக் வந்து பிளான்டடா கீழே வச்சிருக்கோம், சென்டர் ஸ்டாண்ட் போட்டுருக்குது. ஸோ இதுதான் இந்த வண்டி உங்களுக்கு இது. அண்ட் சீட்டு பத்தி சொல்லணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் இந்த பொசிஷன்லயே சஸ்பென்ஷன் அமுங்குது, சஸ்பென்ஷனும் ரொம்ப நல்லா இதுவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க அடுத்த ஒரு இது பார்த்தீங்கன்னா 411 இருக்கிற மேக்ஸிமம் எல்லாமே அதே தான், பட் இந்த சேசிஸ்ல இந்த சப் ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த சப் ஃப்ரேம் வந்து இன்னுமே வந்து குவாலிட்டியா கொஞ்சம் ஹெவியா பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஸ்கிராம்லாம் உங்களுக்கு டாப் பாக்ஸ் வைக்க முடியாது, இப்போ உங்களுக்கு டாப் பாக்ஸ் இதெல்லாம் வைக்கலாம். இந்த ஸ்கிராம் இந்த சப் சேசிஸ் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காவே பில்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு லோட் பின்னாடி ஹெல்மெட் வைக்கிறதோ இல்லை டாப் பாக்ஸ் வைக்கிறது உங்களால இப்போ இந்த ஸ்கிராம்ல வச்சு உங்களால டிராவல் பண்ண முடியும். அண்ட் இந்த வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா ஸ்கிராமோட 1.5 kg இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது ரீசன் இந்த சப் ஃப்ரேமும் சென்டர் ஸ்டாண்டும் ஹெவியாக கொடுத்துருக்க ஒரு ரீசன் தான். இதுதான் வந்துட்டு சேஞ்சஸ் பற்றி. இப்போ ஓவராலாக இந்த வண்டியில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ கெட் தி எல்இடி ஹெட்லைட்ஸ். எஸ் எங்க ராயல் என்ஃபீல்ட் இப்போ உங்கள் ஸ்கிராம்க்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடா மீட்டர் 350 கிளாசிக்கலாம் என்னெல்லாம் வருமோ அந்த மீட்டியர் ஹண்ட்ரட்ல வர அதே ஸ்பீடு மீட்டர் இங்கே இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ் இப்போ உங்களுக்கு சுவிட்சபிள் ஏபிஎஸ் இங்கே பண்ணலாம். இன்னும் இங்கே இருக்கிற பட்டன், இந்த பட்டன் என்கேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆகிக்கிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பட்டன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆவரேஜாக என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு கியர் இண்டிகேஷன் இருக்குது, ஃபியூலோட இண்டிகேஷன் இருக்குது, ட்ரிப் அதாவது எம்டியில் இருக்கும்போது எவ்வளோ தூரம் அதாவது உங்களை வண்டி ரிசர்வ் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்னு காணிக்குது, ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ அண்ட் ஓடோ மீட்டர் அஸ் வெல். அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோ பேட்டரி அண்ட் நியூட்டர் ஏபிஎஸ் அந்த இண்டிகேஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலரில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அலைவீலும் இருக்குது. எஸ் இப்போ ஸ்கிராமில் உங்களுக்கு அலைவீல் இருக்கிறதுனால டியூப்லெஸ் டயர்ஸ் உங்களுக்காக அவங்க இது பண்ணி, பட் அவங்க இன்னொரு செட் ஆஃப் டயர்ஸும் வச்சுருக்கேன், அது என்னன்னு காணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் வீல் லவராக இருந்தீங்கன்னா எகேன் உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் வீலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட்
உங்களுக்கு இந்த ஆக்சரிஸ் எல்லாமே ஆப்ஷனலாக நிறைய கொடுத்துருக்காங்க. சீட் இப்போ சொல்ல போனால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் லுக் கிராஃபிக் டிசைனில் நோ வேர்ட்ஸ், ஏன்னா எனக்கு பர்சனலாக இந்த கலரும் இன்னொரு கலர் பிடிச்சிருக்கேன், அதையும் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த கலரில் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எகெயின் உங்களுக்கு டாப் பாக்ஸ் ராயல் என்ஃபீல்ட்லேருந்தே வைக்கிறதுக்கு இந்த செட்டப் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த ஒரு இன்னும் அந்த டாப் ரேக் ப்ளஸ் டாப் பாக்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு சப்ஃப்ரேமும் ஹெவியாக இருக்கிறனால உங்களால் ஈஸியாக டூரிங்கும் பண்ண முடியும். இப்போ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தான் உங்க பல்வேறு ஸ்டேட் ஆஃப் ப்ரைஸ் பார்க்கணும். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. ரைட் சேஃப். அண்ட் திஸ் இஸ் யுவர் மோட்டோவர்ஸ் 2024 ஒன் ஆஃப் தி அப்டேட். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.